எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பாருங்க. பண்றாரு இங்கே பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி டே அண்ட் நைட்டு இது வந்து ஒரு டே டைம் தான் படிக்கிறாரு. அவரை சுற்றி எப்பயுமே புக்கு தான் இருக்கும். சிபிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சாலும் இதுக்காக நான் ப்ரிப்ரேஷன் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்னை காமிக்காதீங்கன்னு வேணும்னு முகத்தில் இது போட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து மே 5 வந்துருச்சு. இன்னைக்கு காலையிலுமே கொஞ்சம் எழுந்துட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. நெக் ஆஃப் த மூமெண்ட் கரெக்டாக 2 மணிக்கு எக்ஸாமு. நாங்கள் வந்து 11:30 அங்கே இருக்கணும். எங்களை எங்க போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரு சென்னையில இருக்கிற சத்யபாமா யூனிவர்சிட்டி தான் போட்டிருக்காங்க. சோழிங்கநல்லூர் போகணும். இங்க இருந்து டிராவல் டைமே பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருந்தது. இப்ப காலையில எழுந்து கொஞ்சம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. 11:30 மேல கிளம்புனா போதும். எனக்கு பாருங்க எப்படி ஆச்சுன்ட்டு, ரொம்ப வைரஸ் ஃபீவரு, எந்திரிக்கவே முடியல. இன்னைக்கு சர்ச்சுக்கும் போல, ஆன்லைன் சர்வீஸ் தான் நான் அட்டன் பண்றேன். எனக்கு பாலினுக்கு பிரியனுக்கு 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா மே 1 நல்ல ஹெவி ஃபீவர். பிரியனுக்கு வந்து ட்ரிப்ஸே ஏத்திட்டோம், அந்த அளவுக்கு வந்து ஃபீவர் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் நேரத்துல இந்த மாதிரி ஆனது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். சரி இருக்கட்டும், 2 வருஷம் படிச்சிருக்கோம்ல, ஸோ அதுலேருந்து நம்ம எழுதலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக வந்து எக்ஸாம் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க, கவலைப்படாதீங்க போயிட்டு வாங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பாலின் வந்து எந்திரிக்கல, ரொம்ப நேரம் ஆச்சு அவள் எந்திரிக்க. 10 மணிக்கு தான் எழுந்தா. சரி அவளும் டேப்லெட் போட்டுட்டு தூங்குறதால சரி தூங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் கிளம்பும் போது கிளப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. பிரியனுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் தான், என்ன டைம் ஆயிடுச்சு, 11:00 கிளம்புனா இங்கேருந்து சரியா இருக்கும் அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாதம் பண்ணியிருக்கேன்னா, தை சாதமும் ஊறுகாவும் தான். அதுவுமே அவன் ரொம்ப சாப்பிட முடியாது, கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். அப்புறம் நாங்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ சோழிங்கநல்லூர் வந்து கிளம்பிட்டோம். அங்கே இருக்க சத்யபாமா யூனிவர்சிட்டி தான் சென்டர் போட்டிருக்காங்க. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா பிரியன் வந்து நீட்டுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. March 19 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற திரும்ப ஒரு 45 days திரும்ப இதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நல்லா மும்முரமா போயிட்டு இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா இங்க சென்னையில இருக்க ஒரு பள்ளியில தான் படிச்சுட்டு இருந்தான். நீட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படியே நாங்கள் போட்டிருந்தோம். அதாவது 11th 12th சைட் பை சைட் நீட்டுக்கும் படிக்கணும் அந்த மாதிரி போட்டிருந்தோம். நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க, அப்படி போயிட்டே தான் இருந்துச்சு. அதனால நானும் ரொம்ப வீடியோ போடல, வீடியோலையும் சொல்லல, போகட்டும் எக்ஸாம் எல்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பத்தி ரொம்ப சொல்லல. அவனும் நிறைய வீடியோக்கள்ல வர்றதே கிடையாது, ஏன்னா ஃபுல் டே ஸ்கூலா இருக்கும். 10:30 வரை கூட ஸ்கூல் நைட்ல நடக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப டே நைட்டா ஃபேமிலியா இதுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலேஜ்ல நல்ல சீட்டு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும். ப்ரேயரோட தான் போறோம் நாங்களும் இப்போ எக்ஸாமுக்கு. அவனுக்கு தைரியப்படுத்தி தான் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். டே நைட் அவன் கஷ்டப்பட்டதும் இல்லாம நானும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருந்தது. 2 மணி வரைக்கும் அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பேன். நானுக்கு தனியா பிள்ளை படிக்குது, நம்ம மட்டும் இப்படி இருக்கோமேனு சொல்லிட்டு தூக்கம் வராது. அதனால போய் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருப்பேன், அவன் படிப்பான். நிறைய கஷ்டப்பட்டான், நிறைய முறை சிக்கானா இந்த மாதிரி இது பண்ணதால. ஆனாலும் அதெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு எக்ஸாம் எழுத கொண்டு போய் விட போறோம். நானுமே வந்து காலையிலே ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படி சோகமா உட்காந்துட்டு இருந்தா அதுதான் தொடரும். நம்மளே நம்ம வந்து ஊக்கப்படுத்திக்க வேண்டியதான். நம்மளுக்கு யாருமே வந்து ஊக்கப்படுத்த வரமாட்டாங்க. நம்மளால முடிஞ்சா மத்தவங்களை ஊக்கப்படுத்தலாம், பட் நம்மளுக்குன்னும் போது யாரும் வரமாட்டாங்கன்றத நான் நிறைய இந்த மாதிரி தருணங்கள்ல உணர்ந்திருக்கேன். நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்ப வந்து எக்ஸாமுக்கு வந்து கொண்டு போய் விட்டாச்சு. ஒரே கூட்டம் எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி பல செக்கிங், கேட்ல செக்கிங், திரும்ப அங்க உள்ள போய் 2 செக்கிங், அதுக்கப்புறம் தான் வந்து அலோ பண்றாங்க. நம்ம அந்த கேட்டோட நிப்பாட்டிட வேண்டியதுதான். ஒரே அழுக எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு, புள்ள வந்து இந்த கூட்டத்துல போய் ஜெயிச்சு வரணுமேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கூட்டம், இவ்வளோ டிராஃபிக் பாருங்க, ரொம்ப டிராஃபிக்காவும் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் போயிட்டு அவர் வருவாரு, நாங்கள் ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க வந்து பக்கத்துல எல்லாம் நிறுத்த முடியாது, அதனால செம கூட்டம்.
அங்க இருக்க ஜனங்களை பார்க்கும்போது இந்த வெயில்ல இவ்வளோ ஜனங்களும் அந்த ஒதுங்க கூட இடம் இல்லாம யூனிவர்சிட்டிக்குள்ள விட மாட்டுறாங்க. கேட்லயே பிள்ளைங்களை மட்டும்தான் விடுறாங்க செக்கிங் போட்டு. பேரண்ட் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட வேண்டியதான் கையை காமிச்சிட்டு. ஸோ அவங்க எங்க வந்து தங்குவாங்க? பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு டீ கடையோ எவ்வளவு நேரம் உட்கார வச்சிருப்பாங்க, டீ குடிக்கிற வரைக்கும் அப்ப அமுச்சு விட்டுருவாங்கல்ல. ஸோ ரொம்ப கஷ்டம். கார்ல வந்தவங்க, கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டோம். சில பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, சில பேரெல்லாம் வந்து போர் வலை எடுத்துட்டு வந்துட்டு எங்கேயாவது ஒரு நாள் கிடைக்குமா உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப பாவமா இருக்கு அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது. இந்த நீட் எக்ஸாம் வந்து எவ்வளவு ஒரு குடைச்சல் கொடுக்குது மத்தவங்களுக்கு. அதாவது யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் இடம் கொடுக்கணும் இல்ல பேரண்ட்ஸுக்கு, ஏதோ ஒரு மோர் அந்த மாதிரி தரலாம், ஒண்ணுமே கொடுக்கல, கேட்டோட அப்படியே விட்டாச்சு. என்னவோ போங்க, ஆனா எழுதணும்னு இருக்கு, எழுதணும். அவரு டாக்டருக்கு படிக்க போறாரு, டாக்டர் பிரியன் சைலஸ் ஆக போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-20 ஆயிடுச்சு, இப்ப வந்து விட்டுருப்பாங்க. இப்படிதான் டிராபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு பாருங்க. வராங்க குழந்தைங்களுமே பாருங்க, கையில கொஸ்டின் பேப்பரோட வராங்க. இவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. பிரியனை வந்து நாங்க ஒரு இடத்துல நிக்க சொல்லியிருக்கோம், இங்க வந்து அந்த இறக்கி விட்டோமோ அந்த இடத்துல வந்து நில்லுப்பா, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்க அப்பாவுமே போனாங்க வெளியில வர்றத பாக்குறதுக்கு. எல்லாரும் பேரண்ட் எல்லாம் அவங்கள கை தட்டி வந்து வரவேற்றாங்களாம். நானும் பாலினும் இங்கேயே இருந்தோம். அப்புறம் வந்து அங்க நிப்பாட்டிட்டு பஸ் ஸ்டாப்ல இவங்க வந்து கார் எடுத்துட்டு இப்ப போய் அவனை கூப்பிட போறோம் நாங்க. அவன் நல்லா எழுதியிருப்பான், சாதாரணமாவே நல்லா படிக்கிற பையன்தான், நல்லா எழுதியிருப்பான். பட் ஹெல்த் இப்படி இருக்கிறதால நாங்க ரொம்ப அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்கல. கடைசி நிமிஷத்துல முடிஞ்ச மட்டும் எழுதிட்டு வந்துரு, ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இந்த எக்ஸாம் எழுத முடியாம போகக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிட்டாங்க அவனுக்காக. அந்தனுடைய பலன் தான், அதனுடைய பவர் தான் அவனுக்கு இன்னைக்கு வந்து எக்ஸாம் போறதுக்கு உதவியா இருந்துச்சு. இதான் அந்த யூனிவர்சிட்டி. எல்லா பசங்களும் போயிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு. இந்த நீட் ப்ரிப்பரேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெஷின் மாதிரி ஓடிட்டு இருந்தோம் குடும்பமா எல்லாரும். ஒரு அமைதி இருக்குது இப்ப மனசுல இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே. டிராபிக் ரெகுலேட் பண்றதுக்காக நிறைய போலீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பிரியன் ஏறாரு, வந்து திட்டுறாங்க போலீஸ்காரங்க, சீக்கிரம் எடுமா எடுமான்ட்டு வந்து ஏறிட்டாரு. அவனுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கி கொடுத்தோம் எக்ஸாம் முடிச்சுட்டு, ஏன்னா சாப்பிடல சரியா, காரம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு. நாங்க ஒரு மாவு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து எக்ஸாம் எழுத போறதுக்காக குடும்பமா கிளம்பிட்டோம். அங்க பிள்ளை விட்டுட்டு இருக்க முடியாதீங்க நிம்மதியான்ட்டு நான் கார்லயே இருந்துக்கிறேன்ட்டு நானும் பாலினு கூட கிளம்பிட்டோம் கூடவே. இங்க வந்து மாவு வந்திருக்கு, இங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கொஞ்சம் வாங்கி வச்சிட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஜிபே பண்ணிட்டோம் அவங்களுக்கு. சோ பாலின் இப்ப வீடெல்லாம் நல்லா தொடக்கிறாங்கல்ல, சோ நல்ல மாபா ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா. இந்த மாபோடைய பேர் பாத்தீங்கன்னா பிரிஸ்டோ, நல்லா இருக்கு, கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இந்த டப்ல வந்து தண்ணியெல்லாம் நம்ம நல்லா இது பண்ணிடலாம். இதை செட்டப் பண்றது ஈஸி தான், குழந்தைங்க கூட செட் பண்ணிடலாம், குழந்தைங்க கூட தொடக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சோ இது ஒண்ணு வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிரியனுக்கு எந்த காலேஜ்ல கிடைக்கணும்னு அவன் விரும்பினானோ அதே காலேஜ்ல கிடைக்கணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாளே நம்ம ஒண்டர் பாலின் பிளாக்கு நீங்க கொடுத்த அன்பான ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஒண்டர் பாலிங் பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப வேற என்னென்ன அப்டேட் வந்து மெடிக்கல் காலேஜ் பத்தின்றத நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னொரு சூப்பரான வீடியோல நம்ம பார்க்கலாம். பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.